அனைவருக்கும் வணக்கம். இது கிருஷ்ணா அகாடமில இருந்து உங்க பிரியங்கா. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பத்தாம் வகுப்புல இயல் 9, பத்தாம் வகுப்போடைய இறுதி இயல் இதுதான். சோ இதுல இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸ் எல்லாம் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்றேன். ஓகே, எனக்கு அது சூட் ஆகுது அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம், இல்ல நானே ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே, நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் வந்து 10ஆம் வகுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ கவனமா பாத்துக்கோங்க. ஆரம்பிச்சிடலாமா? ஜெயகாந்தன் அவர்களுடைய பாடம், ஓகேங்களா? ஜெயகாந்தன் அவர்களை பத்தின பாடம் இருக்கும். சோ அதுல ஜெயகாந்தன் அவர்கள் வாங்கின விருதுகள் தான் இப்ப இங்க இருக்கு. சோ இதுல தான் ஆரம்பிக்கிறோம், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வாங்கின விருதுகள்லாம், ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் விருது, இது எதுக்காக வாங்கினாங்கன்னா உன்னை போல் ஒருவன் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஓகே, இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, உன்னை போல ஒருத்தன் குடியரசுத் தலைவரா ஜெயிக்கணும்ப்பா, ஓகேங்களா? சோ ஜெயிக்கணுங்கிறது இந்த ஜெயகாந்தன் அவர்களை, ஓகேங்களா, ஜெயிக்கணும்ப்பா, உன்னை போல ஒருத்தன் குடியரசுத் தலைவரா ஜெயிக்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிறது, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சில நேரங்கள்ல சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். சில நேரங்கள்ல சாதிக்கணும் அப்படின்ற வெறியோட நம்ம இருந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அதுவும் வந்து ஜெயிக்கணும் அப்படின்றது ஒவ்வொன்னே ஆட் பண்றது வந்து ஜெயகாந்தன் அவர்களை சொல்றதுக்காக தான். அடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்தது சோவியத் நாட்டு விருது இமயத்துக்கு அப்பால். இப்ப வந்து நம்ம நிறைய பேர் வந்து சோவின்னு சொல்லுவாங்க தெரியுமா, சோவி உருட்டி வந்து நல்லது சொல்றது, வருங்காலத்தை கணிக்கிறது எல்லாம் இருக்கும். சோவி அப்படின்னா அந்த கிழிஞ்சலோட அந்த இது மாதிரி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சோ சோவி உருட்டி பார்த்து சொல்லுவாங்க ஃபியூச்சர். அந்த மாதிரி சோவிய உருட்டி பார்த்து ஜெயிச்சிருவனா அப்படின்னு கேட்டா இமயத்துக்கு அப்பாலேயே போயிருவேன்னு சொல்றாங்கப்பா, ஓகேங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஞானபீட விருது தாமரை திரு விருதும் ஜெயகாந்தன் அவர்கள் வாங்கினது. அதாவது தாமரை பீடத்துல ஜெயிச்சவங்கள உட்கார வைப்பாங்க, ஓகேங்களா, ஜெயிச்சவங்கள தாமரை பீடத்துல உட்கார வைப்பாங்க. பீடம்ன்றது இந்த இடத்துல ஞானபீட விருது, ஓகேங்களா. அடுத்தது ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்கள் படிச்சாலும் அந்த பாத்திரத்துக்கு ஏத்த மாதிரியே மாறிடுவாரு, இவர் வந்து துவேஷத்தை பரப்ப மாட்டாரு, அரசியல் அவர் வராம போனதுக்கு இது கூட காரணம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. சோ அந்த அரசியலுக்கு போகணும் அப்படின்னா சோக்கான பாத்திரமா நம்ம பாத்திரம் இருக்கணும், அதாவது கேரக்டர், பாத்திரம்னா கேரக்டர், ஓகேங்களா. சோ அரசியலுக்கு போகணும்னா சோக்கான பாத்திரமா நம்ம கேரக்டர் இருந்தாதான் போக முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அசோகமித்திரன் அவர்கள் ஞாபகத்துக்கு வருவாங்க. அடுத்தது, சோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஏரியாங்க. சோ ஜெயகாந்தன் அவர்களுடைய சிறுகதை தொகுப்பு குறும்புதினம் புதினங்கள், இது எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் பார்த்துடலாம், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து சிறுகதை பாக்குறோம். ஒருபடி சோறு போட்டு அதுல இனிப்பு வச்சு தேவன் வருவாரா அப்படின்னு புதுசா பாத்துக்கிட்டு இருந்தா, அப்ப வந்து சொல்றாங்க, அவரெல்லாம் போய் வர சொல்றீங்க, குருவாகணும்னா ஒரு யுகமே தேவைப்படும், அவரெல்லாம் குருவா, நான் சொன்னா அந்த உண்மைலாம் உங்களுக்கு சுடுற மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு கதையா சொல்றாங்க, ஓகேங்களா. இப்படி சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு கதை, அதாவது ஒருபடி சோறு போட்டு இனிப்பு வச்சு தேவன் வருவாரா அப்படின்னு புதுசா பாத்துக்கிட்டு இருக்கும்போது அப்ப வந்து அவரை போய் குருன்றீங்க, குருவாகனா ஒரு யுகமே தேவை தெரியுமா, நான் சொன்னேன்னா இந்த உண்மை உங்களுக்கு சுடதான் செய்யும் அப்படின்னு கதை சொல்றாங்க, ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு சிறுகதையில. அடுத்து பாருங்க, குறும்புதினம், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா குறும்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ குறும்புக்கார சித்தாளு, குறும்புக்கார சித்தாளு கையில கைவிலங்கு போட்டோன்னா ஒரு பிரளயமே நடந்துச்சு, உடனே ஒரு பிரளயமே பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஏன், யாருக்காக அழுதாரு அப்படின்னா ரிஷிக்காக அழுதாரு, ஓகேங்களா. அப்ப வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க, பிரம்மனே கருணை காட்டினாலும் நீ எல்லாம் திருந்த மாட்டே அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. திருப்பி சொல்றேன், குறும்புக்கார சித்தாளு கையில கைவிலங்கு போட்டோன்ன பிரளயம் பண்ணி அழுதாரு, யாருக்காக அழுதாருன்னா ரிஷிக்காக, நீ எல்லாம் பிரம்மனே கருணை காட்டினா கூட திருந்த மாட்டே அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. சோ குறும்பு தினங்கள் முடிஞ்சிருச்சா, அடுத்து புதினங்கள். சோ பாரிஸுக்கு போ, ஓகேங்களா. சோ வந்து புதுசா பாரிஸுக்கு போன சுந்தரு, புதுசா பாரிஸுக்கு போன சுந்தரு சொல்றான், ஒன்ன மாதிரி ஒன்ன போல ஒருத்தனை பார்த்தேன், கங்கா கூட போனான். அப்ப யாருன்னு கேட்டதுக்கு, அது கங்கா கூட போய்கிட்டு இருந்தான், ஏண்டா ஒரு மனுஷன் ஒரு வீடு இருங்கடா, ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு நான் கேட்டேன், அதுக்கு அது ஒரு நடிகடா அப்படின்னு ஒரு பொண்ணோட கதைய சொல்றேன், முடிஞ்சு போச்சு. திருப்பி சொல்றேன், புதுசா பாரிஸுக்கு போன சுந்தரு, உன்ன போல ஒருத்தனை பார்த்தேன், கங்கா கூட போய்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு மனுஷன் ஒரு வீடு நிறுங்களா, ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு நான் கேட்டேன், கங்கா கூட போய்கிட்டு இருந்தா, ஒரு மனுஷன் ஒரு வீடு நிறுங்கடான்னு சொன்னதுக்கு அவன் என்ன சொன்னாங்க, அது ஒரு நடிகரா அப்படின்னு ஒரு பெண்ணோட கதைய சொல்றேன், முடிஞ்சுதா. அடுத்து கீழே பாத்தீங்கன்னா வாழ்விக்க வந்த காந்தி. சோ வந்து வாழ்விக்க வந்த காந்தி,
வாழ்க்கையில வந்து நம்ம காந்தி நோட்டு ரொம்ப அவசியம்ன்றது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது தெரியாது. வாழ்க்கையில காந்தி நோட்டு அவசியம்ன்றது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது தெரியாது. அப்ப ஃப்ரெஞ்ச் ஓகேங்களா. அடுத்து ஒரு கதாசிரியரின் கதை, முன்சி பிரேம்சந்த் ஓகேங்களா. ஒரு கதாசிரியருக்கே கதைய முன்னாடி சொல்லலாமா? ஒரு கதாசிரியருக்கே கதை அவர் முன்னாடி சொல்லலாமா? முன்னாடின்றது முன்சி ஓகேங்களா. அடுத்தது இது வந்து பட்டுக்கோட்டை அவர்களுடைய வரிகள், அதாவது ஜெயகாந்தன் அவர்களை பத்தியும் அவரோட கவிதை திரைப்பாடல்களை வந்து படைச்சிருக்காரு. அவரோட படைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பட்டுக்கோட்டை அவர்கள் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா. எண்ணமும் எழுத்தும் கண்ணீரும் ஓகேங்களா. எண்ணமும் எழுத்தும் அப்படியே கண்ணீர் வர்ற மாதிரி, எப்படி எண்ணமும் எழுத்தும் கண்ணீர் பாஞ்சு வர்ற மாதிரி பட்டு பட்டுன்னு எழுந்திருந்தா நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். எப்படி எண்ணமும் எழுத்தும் கண்ணீர் வர கண்ணீர் பாஞ்சு வர மாதிரி பட்டு பட்டுன்னு எழுதணும்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இதுல வந்து எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடலாம். அடுத்தது இது நமக்கு வந்து பேசிக்கா இதுல வந்து சாகித்ய அகாடமி யானை விடுவதெல்லாம் சொல்லிட்டோம். சிறுகலை மன்னன் அப்படிங்கறது தெரியும். இப்ப வந்து எதுக்காக எழுதுற அப்படின்னு கேட்கும்போது, இந்த யுகத்தையே வந்து தர்க்கத்துக்கு அப்பால கொண்டு போறதுக்காக தான் எழுதுறேன் அப்படின்னு சொல்றவன் என்னைக்குமே ஜெயிச்சிருவான் ஓகேங்களா. அவ்வளவுதான், இதை வந்து பெருசா ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அதுல வேற எதுவும் கிடையாது. அடுத்தது இது பாத்தீங்கன்னா நாகூர் ரூமி, அதாவது முகமது ரஃபி அவர்கள் ஏற்பெயரை கொண்ட நாகூர் ரூமி. இவங்க வந்து தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ வந்து நாகம் தஞ்சம் புகும்போது மட்டும் அதோட முகம் அமைதியா இருக்கும். நாகத்தோட முகம் தஞ்சம் புகும்போது மட்டும் அமைதியா இருக்கும். அது சீரும் போது கோவப்படும் போது தான் டெரரா இருக்கும். தஞ்சம் புகும்போது முகம் சாஃப்டா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கனையாளி அப்படின்றத எழுத தொடங்கினாங்க ஓகேங்களா. இதை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப இந்த கனைன்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. சரி, வேற ஏதாச்சும் வந்து நம்ம ஷார்ட்கட் பார்ப்போம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நாகம் இப்ப வந்து எப்படி ஆகும், நாகம் வந்து எப்பவுமே சீருன்னு சொல்லணும். அதை வந்து நாகத்தை கணைக்கும்னு சொல்லக்கூடாது. நாகம் என்னைக்கும் கணைக்காது, நாகம் என்னைக்கும் கணைக்காது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகூருமே கணையாளி அப்படிங்கிறது ஓகேங்களா. நாகம் என்பது கணைக்காது. அப்ப 80களில் கணையாளி அப்படிங்கிறது வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து அவங்களோட படைப்புகள்லாம் இருக்கும். ஏதாவது மீச்சி, சுபமங்களா, புதிய பறவை, குங்குமம், கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம், குமுதம், இந்த இதழ்கள் எல்லாம் இவரோட படைப்பு வெளியிருந்திருக்கு ஓகேங்களா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது புதுசா முகம் மீண்டும் மங்களகரமா, முகம் மீண்டும் மங்களகரமா ஒரு புதிய பார்வையோட தெரியணும் அப்படின்னா, வட்டமா குங்குமம் வச்சு கும்முன்னு வர்றதுதான் அப்படின்னு சொல்லி கண்ணு வைக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் கண்ணுல கொல்லி வச்சிடணும் ஓகேங்களா. திருப்பி சொல்றேன், அதாவது முகம் வந்து மீண்டும் மங்களகரமா இருக்கணும்னா புதுசா பாக்குற பார்வை, அதாவது முகம் வந்து மீண்டும் மங்களகரமா இருக்கணும்னா புதுசா பார்க்கும்போது வட்டமா குங்குமம் வச்சு கும்முன்னு வர்றதுதான் அப்படின்னு சொல்ற கண்ணெல்லாம் கொல்லி வைக்கணும் ஓகேங்களா. இதெல்லாம் இதழ்கள். இதுவே வந்து அடுத்த நதியின் கால்கள் ஏழாவசவை சொல்லாத சொல்லி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஏன்னா ரெண்டு பேர் முகமது ரஃபியும் ஞாபகம் இருக்கணும், நாகூரும் ஞாபகம் இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து அடுத்த வந்து நம்ம ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வச்சு ஷார்ட்கட்டா வச்சுக்க முடியும் ஓகேங்களா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, நதிப்பக்கம் போகும்போது நாகம் எழுகிறத பார்த்தோம்னா, நதிப்பக்கம் போகும்போது நாகம் எழுந்து வர்றத பார்த்தா சொல்லாம ஓடியாந்துருவோம் ஓகேங்களா. அறியா வச்சுக்கோங்க, நதிப்பக்கம் போகும்போது நாகம் வந்து எட்டி பார்க்கும், அதாவது நாகம் வந்து எழுந்து வரும். அப்படி பார்க்கும்போது சொல்லாத ஓடியாந்துருவோம் ஓகேங்களா. கப்பலுக்கு போன மச்சான், இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. கப்பலுக்கு போன மச்சான் முகம் பார்க்க நாளாச்சு ஓகேங்களா. அவ்வளவுதான். சோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வீரமாமுனிவர் அவர்களோட பத்தி வந்து நூல் வெளி வந்து இருக்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இங்க பாருங்க, வீரமாமுனி திருச்சி ஆண்ட சந்த சாஹிப் மன்னர்களை வந்து சந்திச்சு உரையாடுறதுக்காக 2 மாசத்துல உருது கத்துக்கிட்டாரான். அதாவது சந்தா கட்டுறேன்னு வீரமா போனவன் திரும்ப உருண்டுகிட்டு வர்றான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. சந்தா சாஹிப்பு, வீரமாமுனிவர், திருச்சி, உருதுமொழி ஓகேங்களா. இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்துட்டீங்கன்னா இதுல வேற என்ன இருக்கு, சரி இங்க ஓகேங்களா. ஜூஸை குடிக்கிறவனு ஜூஸை வந்து குடிச்சே ஆகணும்னு குழந்தை தேம்பி தேம்பி அழும். அப்ப வந்து தேம்பாவணில சூசையப்பர் அவர் தான் வந்து
பாட்டுடைய தலைவனா இருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து மூன்று காண்டம் 36 படலம். இப்ப குழந்தைலாம் வந்து வெளியில கூட்டிட்டு போகணும் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க, சரிங்களா? இப்ப வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் எல்லாம் அந்த மாதிரி போகணும் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டே இருப்பாங்க. இங்க லீவுக்கு வெளில கூட்டு போங்க, மூணாறு கூட்டு போங்கன்னு. சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாருக்கு கூட்டிட்டு போங்கன்னு மூணு வேளையும் அடம் பிடிச்சு அங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம், அதாவது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், தேம்பி தேம்பவனையும் சேர்க்கணும்ல, தேம்பி தேம்பி மூணு வேளையும் அழுது மூணாருக்கு கூட்டிட்டு போக சொன்னதுக்கு அப்புறம் மூணாவரை பார்த்தோம்னா பாஞ்சு போய் விளையாடுறாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். சோ வந்து மூணு வேளையும் அடம் பிடிச்சு, அப்ப மூணு காண்டம் ஓகேங்களா, மூணாறு போனது. சோ 36 படலம், 36-15 பாடல்ன்றது, 36 போனோன்னா 5, 36 போனோன்னா 5 ஓகேங்களா. சோ 5 போய் விளையாடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் நமக்கு பேசிக்கா தெரிஞ்ச விஷயங்கள் தான், இதுல அந்த அளவுக்கு நமக்கு தெரியாத விஷயங்கள் அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா? சோ இதுல வேற என்ன இருக்கு அப்படின்னா, இங்க வருவோம். ஆலங்கானத்து 5 வரை இருந்து அரசு பட அமர் உலக்கி மதுரை காஞ்சி. ஓகேங்களா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆலமும் ஆலமரமும் அரச மரமும் மதுரை பக்கம் காஞ்சே போகாது. ஆலமரமும் அரச மரமும் ஆலமரமும் அரச மரமும் மதுரையில காஞ்சே போகாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது, ஒருவன் இருக்கிறான் காளகிரிசாமி. அழகா ஒருத்தன் இருக்கான், அவ்வளவுதான். அழகா ஒருத்தன் இருக்கான் அழகிரிசாமி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கரிசல் எழுத்தாளர் வரிசையில மூத்த கருப்பா இருக்கிற பிள்ளை மூத்த பிள்ளையா, கருப்பா பிறந்த மூத்த பிள்ளையாவே இருந்தாலும் அவனை அழகுன்னு தான் அம்மா சொல்லுவாங்க. ஓகேங்களா? கருப்பா பிறந்தது மூத்த பிள்ளையா இருந்தாலும் அவங்கள அழகுன்னு தான் அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, இதுல வேற என்ன ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா, அந்த அளவுக்கு எல்லாம் எதுவும் இல்லை. ஓகே, இதுல நான் அவ்வளவுதான் விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, அறிவை விரிவிசை அப்படின்னு ஒரு ஆசிரியர் நூலும் ஆசிரியர் பேரும். யானை சவாரி பாவண்ணன். யானை சவாரியே செய்ய முடியல, பாவம் அண்ணன். ஓகேங்களா? அண்ணன் ஏத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க யானை மேல, அப்ப யானை சவாரி கூட செய்ய முடியல, பாவம் அண்ணன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, கல்லோ மரமோ தில்லா உட்காரணும். ஓகேங்களா? கல்லோ மரமோ தில்லா உட்காரணும். சுத்திரகவதி அற்றை திங்கள் அவ்வநிலவில். வெண்ணிலாவில எப்பவுமே வடதானே சுடுறேன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் முறுக்கு சுடுறதா புதுசா சுடுறீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நம்ம வந்து 9வது இயலுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.